हाई फ्रेंड्स वेलकम टू ट्रोल बाइट्स यूट्यूब चैनल नम चेन नहीं क्लिक रेट सब्सक्राइब पड़ी क्लिक पड़ी सब्सक्राइब पड़ी अदपोल पकड़ तेरह बिल पड़ी क्लिक पड़ी को अब नमक अनेत वीडियो उड़न नोटिफिकेशन वो इनकी नाम पाकपो या मीरा मैदून इव डिप्रेशन अब वीडियो पे मकड़े इतना वह सिंपति क्रियेट पड़िटा आना इतना और वीडियो वो अल्लोड पड़ी अगर वडिवेल सर पीसा वह पेसपा अब वडिवेल सरो रीसेंट स्पीच इंटरव्यूस पाते वंजत्तिल वीण्दा एडा रोम्ब फील पण्णिरुंदीங்க நீங்க பேசுற தமிழே பொதுவா யாருக்கும் புரியாது இதுல பழமொழி வேற சொல்றீங்க எப்பவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன வந்து வஞ்சத்துல தான் வீழ்த்துவாங்க மோசடி செஞ்சு தான் வீழ்த்துவாங்க என்னமா சொல்றீங்க சக்சஸ்ஃபுல்லான பர்சனா தான் வந்து வஞ்சத்துல வீழ்த்த நினைப்பாங்க பல பேர் ஆனா இத பத்தி நீங்க ஏன் வந்து கவலைப்படுறீங்க அப்படினா வந்து எங்களுக்கு தெரியல ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்றேன் நீங்க சொல்லுங்க மேடம் வந்து பெருசா ஏதோ வந்து நமக்கு வந்து சொல்ல வராங்க என்ன அப்படினா நாம கேப்போம் யாருமே யாரையும் இக்னோர் பண்ணவே முடியாது இது நான் என் லைஃப்ல கத்துக்கிட்ட லெசன் யாரையும் யாரும் இக்னோர் பண்ண முடியாது சரிங்க அடுத்து என்னன்னு சொல்லுங்க கேப்போம் and உங்களோட தெனாலி ராமன் படம் பார்த்திருக்கேன் தெனாலி ராமன் படத்தோட நான் ரொம்ப பெரிய ஃபேன் இவ்வளவு நாளா விஜய் சூர்யா அப்படினு சொல்லிட்டு அவங்கள கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்த நீங்க திடீர்னு வடிவேலு சார்க்கு என்ன சொம்பு தூக்குறீங்க அப்படினு தான் எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஆக்டரை நான் வந்து பார்த்ததே இல்ல ஏனா நிறைய பேருக்கு வந்து இங்க ஆக்டிங் ஓட டெஃபினிஷனே தெரியாம ஹீரோவா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஆக்டிங் கான டெஃபினிஷனே தெரியாம ஹீரோவா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அது யாரா இருக்கும் ஒருவேளை நீங்களா இருக்குமோ நீங்க தெனாலி ராமன்ல பண்ண அத்தனை ரோல்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது அவர் நடிச்ச எல்லா படமுமே சூப்பர் தான் அந்த ஆக்டிங் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் ஆக்டிங் எக்ஸ்பிரஷனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது ஆக்டர்ஸ் மேடம் நீங்க கிடையாது பிகாஸ் நானே சம ஷாக் ஆன அந்த ஒரு சாங்லாம் எஸ்பெஷியலி பயங்கரமா பண்ணிருந்தீங்க ஹீரோவான லுக் ஹீரோவான ஆட்டிட்யூட் அண்ட் நீங்கலாம் ரொம்ப பெரிய லெஜண்ட் அதுதான் மீரா மேடம் நானும் சொல்றேன் அவர் மிகப்பெரிய லெஜண்ட் நீங்க கண் கலங்கவே கூடாது அண்ட் நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றீங்க யார் அந்த பான்பராக் தலையும் கூட வந்து வீடியோ போடுறீங்க அதுதான் உங்களோட மெயின் ப்ராஜெக்ட்டா மேடம் ஓன் ப்ரொடக்ஷன்ல ஓன் ப்ரொடக்ஷனோட கம்பெனி நேம் என்ன அப்படினு சொன்னீங்கனா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த ஜூனியரோட படத்துல இந்த சின்ன பொண்ணோட படத்துல உங்களுக்கு ஓ நீங்க சின்ன பொண்ணு சரி 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 நீங்க சின்ன பொண்ணு எல்லாம் நாங்க வந்து ஏத்துக்கிட்ட ஆகணும் என்ன பண்றது எங்க தலையெழுத்து படிக்க இன்ட்ரஸ்ட் இருந்ததுனா ப்ளீஸ் ஐல் பீ சோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட் உங்களோட நடிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க வடிவேல் சார்க்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கறீங்க அப்படிதானே மீரா மேடம் உங்களோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா நீங்க பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோல அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க போறீங்க அந்த பான்பராக் தலையும் கூட சேர்த்துட்டு ஒரு வீடியோ வந்து போடுவீங்க அதுதானே உங்க ஆசை எனக்கு எப்படி உங்களை कांटेक्ट பண்றதுன்னு தெரியல சோ உங்க மேனேஜர் ஆர் பிஆர் யாராச்சும் என்கிட்ட कांटेक्ट பண்ணி பேசினீங்கனா நான் டீடைல்ஸ் சொல்றேன் ஆமா மேடம் அதே தான் நாங்களும் எதிர்பார்க்கறோம் உங்களோட டீடைல வந்து கொஞ்சம் சொல்லுங்க விஜய் ஃபேன்ஸும் சூர்யா ஃபேன்ஸும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா இந்த ஜூனியரோட படத்துல என்னோட நடிங்க ப்ளீஸ் உங்களோட படத்துல நீங்க வந்து வடிவேலுக்கு சான்ஸ் கொடுக்கறீங்க அப்படிதானே மேடம் அண்ட் நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய லெஜண்ட் நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது அதே தானமா நானும் சொல்றேன் அவர் மிகப்பெரிய லெஜண்ட் அத பத்தி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்க பயங்கர லெஜெண்டரியான வர்க்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க அண்ட் நீங்க ரொம்ப நல்லவர் அம்மா மேடம் அத தான் நானும் சொல்றேன் அவரு ரொம்ப நல்லவர் உங்களை மாதிரி கேவலமானவர் கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அண்ட் அவருக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் மேடம் அவருக்கு உங்களை யாருனே தெரியாது ஆனா ডেইলি உங்க மூஞ்சே பார்க்கற எங்களுக்கு தான் எல்லாமே கெட்டதாவே நடக்குது மேடம் உங்களுக்கு என்னோட நடிக்க இன்ட்ரஸ்ட் இருந்ததுனா ப்ளீஸ் ஐல் பீ சோ ஹாப்பி ஆமாம் இவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் இவங்க கூட பல நடிகர்கள் வந்து போட்டி போட்டிருக்காங்க நடிக்கிறதுக்காக இவங்க அவங்க எல்லாருமே வந்து இக்னோர் பண்ணிட்டு வடிவேல் சாருக்கு வந்து இவங்க சான்ஸ் தர பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டு கொண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்